மாமி சொல்லு மச்சி. எப்படி போகுது லாக்டவுன் எல்லாம்? ஏதாவது படம் கிடம் பார்த்தியா? அதான் ஒரு இந்த பிரேக்கிங் பேட் சீரிஸ் பார்க்கலாம், எல்லாரும் அசிங்கமா கேக்குறானுங்க, இன்னுமா பார்க்காம இருக்குன்னு. அதனால அததான் பிஞ்ச் வாட்சிங்ல போயிட்டு இருக்கு. ஏண்டா இங்கிலீஷ திணிக்கிறீங்க? தமிழ் வெப் சீரிஸ் எல்லாம் ஆதரவு கொடுங்கடா. தமிழ் வெப் சீரிஸா? எது ஆமா, இந்த யூடியூப்லயே ரிலீஸ் பண்றாங்க. இந்த டைம் இல்ல பாஸ் அந்த மாதிரி? அந்த அளவுலாம் கிரிஞ்சு இல்ல, இது வந்து வேற லெவல். பேரே எம்எஸ்டி தெரியும்ல. கொஞ்சம் தோனியோட வாழ்க்கை, அதான் படமா வந்துருச்சேடா, திரும்ப சீரியஸா வேற எடுத்திருக்கானுங்களா? இதுவும் ஒரு வாழ்க்கை முறை தான், அந்த மாதிரின்னு சொல்ல முடியாது. நீ பாரு, பார்த்து ரியாக்ட் பண்ணும், அப்ப தெரியும். ஓவரா பேசுறான். இது எப்படியும் நீ எடுத்துட்டு வர்றது ஏதாவது கிரிஞ்சு கருமமா தான் இருக்கும். போட்டு விடு தம்பி, வாங்க பாப்போம். ஆமா, நீங்க எல்லாம் யாரு? ஐயம் விட்டே மாடா தம்பி, ஐயம் விட்டு அச்சுச்சோ. அவரா பயங்கரமான வரச்சே. டிமேட் அக்கௌண்ட்டை இங்கே ஃப்ரீயாகவே ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட பேசிக் டீடைல்ஸ் ப்ளஸ் பேன் இன்ஃபர்மேஷன், அது கூடவே யூபிஎக்ஸ் டிஇசி 300 அப்படின்னு சொல்லிட்டு கூப்பன் கோட் அப்ளை. ஆ, எல்லா கருமத்தையும் கொடுத்துட்டு ரோட்டில் நில்லுங்க ஃப்ரான்ஸ். ஆமா, வந்து ஏதோ கேம் ஆடி சம்பாதிக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான் பாரு. அவனுக்கு ஆடு காசு வருதா? அவ்வளவுதான். நீ எவன் காசு போனா எவன் தெரியல நின்னா அவனுக்கு என்ன? வீடியோ பார்த்தா தெரியலதான் நிக்கணும். போய் எம்எஸ்டிய பாரு. நீங்களும் பாருங்க. நீ பார்த்த சாவ நாய, நீ தனியா ரியாக்ஷன் வீடியோ போடு. சஜஷன் யாரும் அனுப்புனாங்க, அதனாலதான் பார்த்தேன். போட்டு தலையறேன். ஏய் மச்சான் மச்சான், ம் மாஸ் சீனு, ம் பார்த்தா மறந்துருவ. ம், நான் அப்படித்தான் இருக்கேன் ஆல்ரெடி. இல்ல இல்ல, இப்போ ஒரு லென்த்தா ஒண்ணு பேசுவாரு. ஐயோ, செதரோட மோனலாக் தானே? ஃபுல் செதரல் தான். வா. ஏய், லவ் பண்ணானே தெரியுமா? தெரியாது. அவன் லவ் பண்றான், இவன் லவ் பண்றான்னு காஞ்சி போய் கான்ல காஞ்சித்தனமா பண்றது லவ் இல்ல? போய் மீனிங்க மாத்திருங்க. பாக்க செம்ம அழகா இருக்கும், நல்ல வசதியான வீட்டு போன பாக்க செம்ம சக்தரா இருக்கும் படத்துல. லவ் இல்ல, லவ்ன்றது ஒரு ஃபீல்டா, அது இங்க இருந்து வரணும். இங்க இருந்து இல்ல, நம்ம தலைவர் சொல்ற மாதிரி அது எப்ப வரும், எப்படி வரும், எங்க வரணும் யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய டைம்ல கரெக்டா வரும். அப்படி அது வரும்போது உள்ளங்கால இருந்து உச்சங்கால வரைக்கும் சும்மா ஜிவ்னு ஏறும். நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நம்ம ஆள் சந்தோஷமா இருந்ததுக்காக எதாவது வேணா தாங்க மாட்டாலும் மனசு ரெடியா இருக்கும். அதுவே உன் ஆளுக்கு ஒரு பிரச்சனை, எங்க வேணா யார வேணா எவன வேணா செயலாளருக்கு நீ ரெடியா இருக்கும். ஏன்னா லவ்ல உயிரை கொடுக்கவும் தெரியணும், எடுக்கவும் தெரியணும். நாம்பளே இல்ல ஓடிடுவான் நினைக்கிறேன் கொஞ்ச நேரத்துல. இல்லடா, சும்மா விட்டா அதுங்களே பிரிஞ்சிருவோம்டா. பேசி எதுக்கு இதெல்லாம் பண்றான் தெரியணும். அவ சந்தோஷத்துக்காக நம்ம கூடவே இருந்த உங்க அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி பக்கத்துக்கான ரிலேஷன், ஏன் உன் கூடவே இருந்த ஃப்ரெண்ட்ஸோ கூட விட்டுட்டு காலம் ஃபுல்லா கூட வாழ்ந்தா மட்டும் போதுண்டான்ற அளவுக்கு உனக்கு தோணணும். மொத்தத்துல காலைல தூங்கி எழுந்துக்கிறது, நைட்டு தூங்குற வரைக்கும் எங்க போனாலும் எவனை பார்த்தாலும் யார்கிட்ட பேசினாலும் அவ 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 அவன் இருக்கிறது மட்டும்தான். கிறிஸ்டபரா, ராட்சசன் கிறிஸ்டபர். இது பேர் லவ் இல்லப்பா. நல்ல நல்ல டாக்டரா பாருங்க, டாக்டர் ஷாலினின்னு ஒருத்தங்க இருக்காங்க, மனநல மருத்துவர், அவரை கன்சல்ட் பண்ணுங்க. அதோட இன்னொரு பிரெஞ்சு படிச்சு வருவார் நைட்டு, அவர்கிட்ட பேசினாலும் தெளிவா இருக்கும். ஆமா, ஏதோ ஜிவ்வுன்லாம் ஏதோ ஆகுது. ஜிவ்வுன்ல ஏதோ ஆகுது இல்ல, கவலைப்படாதீங்க.
ஒரு முருங்கை எடுத்துக்கங்க, சூப் வைங்க, குடிங்க. இது இவர்ரா, ஒரு ஃபேன் எடுத்துங்க, பேட்டரி போட்டுங்க. அவரு அது நீ சொல்ற வாய்ஸ். சாரி. அப்போ உனக்கு லவ்வே பிடிக்காதா? யார் சொன்ன பிடிக்காதுன்னு? எனக்கு லவ் எல்லாம் பிடிக்கும், ஆனா அந்த லவ்ன்ற பேர்ல எச்சத்தனம் பண்றேன்னு பாத்தியா, அவனதான் பிடிக்காது. நீயும் சின்சியரா லவ் பண்றனா சொல்லு, முதல்ல வந்து சேர்த்து வைப்பேன். மச்சி, அடுத்த லவ் மேட்ரு. அடுத்த மேட்ரு வடக்கு நிப்பாஸ் பண்ற டிக்டாக் மாதிரி ஒண்ணுமே காம்ப்ளெக்ஸா இருக்கு. பெண்ணடா பண்ணா எதுக்குடா அடிக்கிறா அவனு? தெரியல, அதெல்லாம் டீகோட் யாருன்னு. ஆ, எல்லா எல்லா வீடும் அபிஷேக்ல தெரியுங்களா? அவன டேக் உச்ச கட்டமா போய் போன போஸ்ட்ல அவன டேக் பண்ணி லைக் எல்லாம் வேற பண்ணிருக்கான் போஸ்ட. என்னைக்கு காப்பிரைட் கிளைம் கொடுக்க போறான்னு தெரியல. என்னடா ஆங்கிள் அது? இந்த சைனாக்கார போட்டோக்கு வர ஒரு இதுக்கும் பாத்திருக்கியா? ஆமா, ஆம்பிட்டுக்கு நடுவில் இருந்தது. ஏதோ இந்த கன்னட ரீமேக் பாக்குற மாதிரி இருக்குடா. இதுக்கு முன்னாடி கன்னட ரீமேக் மாதிரி கண்டென்ட்டே கிடையாதுடா. ஒரு நாளைக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல பிறக்கிற குழந்தையே ஸ்பெஷல்னா, நமக்கு இத்தனை வருஷம் கழிச்சு பிறக்க போற குழந்தை எவ்வளவு ஸ்பெஷல்னு சொல்லுவா? இந்த ஒரு மீம் வரும் இல்ல, என் பையன் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருப்பான், அவன் வந்து பெரிய ஆளா வருவான் ஃபியூச்சர்ல, ஆனா அது பாய் அப்படின்னு போட்டு கீழே போடுவாங்கல்ல, அதுக்கு கீழே போட்டு இவன் மூஞ்ச போட்டுருவேன், மூஞ்ச போட்டு விட்டுருவேன். படிக்கிறதுதான் உலகத்திலேயே ஈஸியான வேலைங்கிறது படிக்கிற காலத்துல பாதி பேருக்கு தெரியறது இல்ல, அதான் பிரச்சனை. பின்னாடி ஜோக்கர் போட்டோ போட்டு போட்டுருங்க. இவர் போட்டோ போட்டு போட்டலாம் பிளாக் அண்ட் ஒயிட்ல, அப்படி படிக்கும் போது படிக்கிறது ஈஸியான வேலை. அது முறை இல்லையே, அது முறை இல்லையே. ஜோக்கர் கோட் போட்டுருக்கணும், வச்சுக்கலாம். ஆமா, வாழ போறது நீதான், வேடிக்கை பார்க்க போறதான் நாங்க, வாழ்ந்து காட்டு. ஓ, இப்ப வந்து இதெல்லாம் கேட்டு மோட்டிவேட் ஆகி போய் லவ் பண்ணுவாரா? இல்லடா, இதெல்லாம் உண்மையிலே எங்க அப்பா சொல்லிருந்தாருன்னா இந்த சேனல் வந்திருக்காது. இல்ல, இப்ப இதெல்லாம் கேட்டு மோட்டிவேட் ஆகி அடுத்த நாள் காலைல போய் ஸ்டாக்கிங் பண்ணுவாரா? அதாவது அங்கதான் நீ, அங்கதான் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, அடுத்த இதுக்கு ஹிண்ட் குடுக்கறது, பிளாட் ட்விஸ்ட். அத நீங்க பாப்பீங்க. சும்மா
காஃபி வேணா போயிடு. ஐம கல்பிரிட்னு எழுதுங்கடா சார். தப்பு பண்றப்ப தெரியலையா? கல்பிரிட் எழுதுறப்பதான் கஷ்டமா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கல்பிரிட் ஸ்பெல்லிங் தெரியல, கொஞ்சம் சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ காமெடி ஜோக்கு இல்ல, நான் ஏதாவது ஓட்டி கட்டி பாத்துட்டேனா எனக்கு எதுவும் வரலையே. இல்ல அந்த கல்பிரிட் ஸ்பெல்லிங். ஓகே காமெடி ஸ்பெல்லிங் தெரியுமாமா இல்ல எப்படி? யா இது ஹியூமருங்க ஐயா. ஓகே இது கந்த கருப்பு கேட்பான்ல, அந்த காமெடினா என்னங்கய்யா? இதுக்கு எத்தனை வியூஸ்ங்க? இது ஒரு பல ஒரு மில்லியன் தான் எல்லாமே. 7 மில்லியன், ஜஸ்ட் 7 மில்லியன் வியூஸ். 7 மில்லியன். இந்த உலகத்துல எல்லாம் இந்த உலகம் அழியட்டுண்டா, கொரோனா தேர்ட் வேவ் இல்ல, 15 வேவ் வந்தாலே இவனுங்க எதாவது பாத்துட்டு இருப்பானுங்க. சொன்னா அடிச்சிருவியா? அப்போ நான் கூட கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான், அடிச்சிருவியா? பொண்ணுங்க எல்லாம் எப்படி அடிப்பாங்க? அதுலயும் நான் லவ் பண்ற பொண்ணு வேற, ஒன்ன போய் எப்படி? பெஸ்ட் 10 ப்ரொபோசல்ஸ் எல்லாம் வீடியோ வரும்ல. ஓகே, அதுல இது ஒண்ணு. ஓகே, அதாவது நேத்து வந்து அந்த படிக்கட்டுலன்னு பாத்துட்டு இருந்தாப்ல, இன்னைக்கு கோயில் அதுவும் இன்னொரு தான் அது. ஓகே ரைட் கோவில் காஃபி ப்ரொபோசல் அவ்வளவுதான். எனக்கு ஏண்டா நான் பாட்டுக்கு செவன் எழுதுனடா இருந்தேன், காஃபி குடிக்க கூட்டிட்டு வந்து ஏதோ பேசுற. இன்னொன்னு பில்லு கூட கட்டா முடிட்டு போறான் பாரு நாய். மாஃபியாக்கு அடுத்தபடியா ஹையஸ்ட் ஸ்லோ மோஷன் சீன் சொல்ல படம் வந்து இதுதான். மாஃபியாக்கே டஃப் கொடுக்கும் பள்ளியா இது. இந்த பூமரங்கள் தான் ரிட்டர்ன் டைரக்டட் பையா. ஆமா, இதுல என்ன ரிட்டர்ன் பண்ண வேண்டிய இருக்கு? சரி வாங்க கமெண்ட் வாசிப்போம் நண்பர்களே. இங்க பாரு, ஒருத்தர் வந்து போட்டிருக்காப்ல, நண்பா இந்த வீடியோவில் காமெடி குறைவாக இருக்கு, கொஞ்சம் அடுத்த வீடியோவில் காமெடி போடுமாறு கேக்குறோம் அப்படின்னு போட்டிருக்காரு. சரியா, வீடியோவே காமெடி வீடியோ தான் கமெண்ட் பண்ணி கீழே. சரியா, அதுக்கு ஒரு ஒரு நண்பர் நண்பர் நண்பி நண்பி ஒருத்தங்க வந்து டென்ஷன் ஆகி ரிப்ளை போட்டிருக்காங்க. எப்படி நீங்க சொல்லி கொடுங்க தல அப்படின்னு போட்டிருக்காங்க. பொங்குறாங்க ஃபேன்ஸ். எப்படி காமெடி பண்றதுன்னு சொல்லி கொடுங்க. அப்படி ஏ ஒரு நிமிஷம், இன்னொரு கமெண்ட், ஓல்டு ஸ்ரீராம் இஸ் குட், ப்ளீஸ் கம் பேக் வித் யுவர் ஓல்டு டீம். அது என்னது, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாரு இவரு? இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இதுக்கு முன்னாடி என்னடா பண்ணிட்டு இருந்த நீ? ஏ அந்த 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 கோட்ஸ் இருக்குல்ல, அதை ஒருத்தர் மென்ஷன் பண்ணிருக்காரு கீழே, படிக்கிற காலத்துல படிக்கிறது ஈஸி ஆனா வேலைன்னு தெய்வங்கள் எல்லாம் தோத்தே போகும் போட்டு அந்த அந்த டைலாக் வந்து இருங்க தேடும் கிடைக்கும். ப்ரோ யுவர் என்ட்ரி வாஸ் மாஸ் ப்ரோ. ஏண்டா 15 நிமிஷமா என்ட்ரி மட்டும் தானே கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இல்ல ஒரு டைம் 1.30 கெத்து வேற லெவல் மாஸ். இந்த வீடியோவை எத்தனை தடவை வேணாலும் பார்க்க பார்த்தாலும் இவனால கை காலை கட்டி போட்டு ஒரு நாள் முழுக்க இந்த வீடியோ ஓட விட்டுறணும்டா. இந்த வருஷம் ஓட விடணும், எல்லாமே எல்லாம் ஒரே மாதிரி தானே, எல்லா கண்டனும் பேர் மட்டும் தான் மாறும். ஜிவிஎம் படம் மாதிரி தான், பேர் மட்டும் மாறும், கதை ஒண்ணுதான். இனிமேல் இப்படி செஞ்ச எல்லா சப்ஸ்கிரைபரும் ஓடிடுவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படியா? இது எல்லாம் உங்களுக்கே கேவலமா இல்லையா? இனிமே இப்படி செஞ்ச எல்லா சப்ஸ்கிரைபரும் ஓடிடுவாங்க.
இந்த குரூப் வந்திருக்கா மகேந்திர சிங் தோனி ஃபேன்ஸ் இங்க ஒரு லைக் போடுங்க. யாரெல்லாம் சாயந்தரம் போண்டா சாப்பிட்டு மலைய மலைய வேடிக்கை பாத்துக்கிட்டே இந்த வீடியோ பாக்குறீங்க லைக் போடுங்க அப்படின்னு. ஒரு தோழி கமெண்ட் பண்ணிருக்காங்க, ஹலோ மிஸ்டர் நரேன், பிளீஸ் டைரக்ட் எ பெட்டர் எபிசோட் தென் திஸ். வி ஆல் ஆர் ஹேவிங் பெஸ்ட் இம்ப்ரெஷன் ஆன் மை எக்ஸட் டீம். ஸோ பிளீஸ் டேக் கேர் த சீரியஸ் இன் அ ஹியூமர் வே. இஃப் ஐ ஹர்ட்டட் யூ சாரி ஃபார் தட். வி ஆல் ஆர் ஈகர் டு சி த நெக்ஸ்ட் சீரியஸ் இன் ஹியூமரஸ் வே. குட் லக் அண்ட் ஆல் தி பெஸ்ட். ஆல் தி ஸ்ரீராமண்ணா ஃபார் த சீரியஸ் அண்ட் ஃபார் அப்கமிங் ஃபிலிம். வி லைக் யூ. மனசு நோகாம சொல்றாங்க இல்லையா, நம்ம சொன்னதே அப்படியே மேலாப்புல சொல்றாங்க. இல்ல அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு நோ இம்ப்ரெஷன் இருக்கு மேட்ச்சர் டீம் மேல. எந்த வீடியோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரஸ் ஆனாங்கன்னு கொஞ்சம் தெரிஞ்சா நம்மளும் பாத்து இம்ப்ரஸ் ஆகலாம். அவருக்கு ஹியூமர் மட்டும் தான் செட் ஆகுது. அந்த கல்பிரிட் ஒரு ஹியூமர் வந்துச்சு இல்ல. ஓ அந்த மாதிரி ஹியூமர்ஸ். ஓகே அந்த மாதிரியே ஃபுல்லா கொண்டு போய் நாங்க பாக்குறோம். பேசாம நம்மளும் இந்த மாதிரி ஏதாவது இறங்கிடுவோமா என்ன? நானும் பாக்குற வரைக்கும் பாக்குறேன். யூஸ் வர மாதிரி சில விஷயம் எல்லாம் பண்ணக்கூடாது. அதுல இது ஒண்ணு, அதுல இது ஒண்ணு, இதான் முத ஒண்ணு சரியா. அப்புறம் அந்த கப்பல் வீலாக்ஸ் அது அது நீ கேட்டாலும் இல்ல வேற விஷயம். ஓகே முடிச்சு விடுங்க. ஓகே அடுத்த அடுத்த இதுக்கே எபிசோட் டூக்குலாம் தயவு செஞ்சு என்ன கூப்பிடறாத ஏகா கூப்பிட்டு ரெக்கார்ட் பண்ணிக்க. நான் பார்ட் டூ ரியாக்ஷன் உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா இன்ஸ்டால டிஎம் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.